வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். நாம இன்னைக்கு ஜிஎஸ்டி ஃபைல் ரிட்டர்னை பத்தி பார்ப்போம். நான் ஏற்கனவே ஜிஎஸ்டி பேசிக்கை பத்தி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதை நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி ஃபைல் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து புரியும். சரிங்களா, நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்துட்டு வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து இது வந்து புரியும். சரிங்களா, ஜிஎஸ்டி ஃபைல் ரிட்டர்ன் என்பது இன்கம், சேல்ஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ் அண்டு பர்ச்சேஸ் பற்றிய விவரங்களை கொண்ட ரெக்கார்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி ஃபைல் ரிட்டர்ன். ஜிஎஸ்டி பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு டீலரும் தாக்கல் செய்ய வேண்டிய முக்கியமான ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி ஃபைல் ரிட்டர்ன். இந்த ஜிஎஸ்டி ஃபைல் ரிட்டர்ன்ல என்ன என்ன டைப் இருக்குன்னு முதல்ல வந்து பார்ப்போம். இதுல ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 2, ஜிஎஸ்டிஆர் 3B, ஜிஎஸ்டிஆர் 4, ஜிஎஸ்டிஆர் 5, ஜிஎஸ்டிஆர் 5A, ஜிஎஸ்டிஆர் 6, ஜிஎஸ்டிஆர் 7, ஜிஎஸ்டிஆர் 8, ஜிஎஸ்டிஆர் 9, ஜிஎஸ்டிஆர் 9A, ஜிஎஸ்டிஆர் 9B, ஜிஎஸ்டிஆர் 9C, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 10. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஓகே. அடுத்தது முதல்ல எடுத்தோம்னா ஜிஎஸ்டிஆர் 1 பத்தி நம்ம வந்து பார்ப்போம். ஜிஎஸ்டிஆர் 1னா என்ன? ஜிஎஸ்டிஆர் 1ல ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ரெக்கார்ட் ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும், ஜிஎஸ்டிஆர் 1ஓட டியூ டேட் என்னங்கிறத இந்த வீடியோல வந்து நம்ம வந்து ஃபுல்லா வந்து பார்த்துருவோம். ஜிஎஸ்டி பதிவு செய்யப்பட்ட நபரின் அனைத்து விற்பனை விவரங்களை வந்து ரெக்கார்டு பண்றது தான் அந்த ஜிஎஸ்டிஆர் 1. அதாவது அது அவங்களோட அவுட்வார்ட் சேல்ஸ் டீட்டெயில்ஸை வந்து பதிவு செய்யறது தான் வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 1. ஒரு ப்ராடக்டை நம்ம சேல்ஸ் பண்றோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சர்வீசஸ் பண்றோம்னு வச்சுப்போம், அந்த டீட்டெயில்ஸை வந்து தெளிவா வந்து குறிப்பிட வேணும். அதுதான் வந்து அந்த ரெக்கார்டை வந்து உங்கள்ட்ட ஜிஎஸ்டி போர்ட்டல்ல வந்து நம்ம குறிப்பிட வேண்டும். அதுதான் வந்து ஜிஎஸ்டிஆர் 1. இந்த ஜிஎஸ்டிஆர் 1ல ஜிஎஸ்டி நம்பரு, லீகல் ட்ரேட் நேமு, அக்ரிகேட் டேர்ன் ஓவர், ஐஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, டேக்ஸ் ரேட்டு, டேக்ஸபிள் அமௌண்ட்டு, இன்வாய்ஸ் நம்பரு, இன்வாய்ஸ் டேட்டு, இன்வாய்ஸ் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டேக்ஸை வந்து தெளிவாக வந்து இதில் வந்து ரெக்கார்டை வந்து குறிப்பிட வேண்டும். சரிங்களா, சரி. இப்போ ஜிஎஸ்டிஆர் 1ல ரெக்கார்ட் டேபிள் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். இந்த ஜிஎஸ்டி போர்ட்டலில் நீங்கள் போனீங்கன்னா இந்த ஜிஎஸ்டிஆர் 1 ரெக்கார்ட் டேபிள் வந்து இப்படி தான் இருக்கும். B2B இன்வாய்சஸ், B2C லார்ஜ் இன்வாய்சஸ், எக்ஸ்போர்ட் இன்வாய்சஸ், B2C ஸ்மால் ஆர் அதர் இன்வாய்சஸ், நில் ரேட்டடு சப்ளைஸ், கிரெடிட் அண்ட் டெபிட் நோட், ரிஜிஸ்டர் டீலர், கிரெடிட் அண்ட் டெபிட் நோட் அன்ரிஜிஸ்டர் டீலர், டேக்ஸ் லயபிலிட்டி, அட்வான்ஸ் ரிசீவ்டு, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அட்வான்சஸ், HSN வைஸு, சம்மரி அவுட்வார்ட் சப்ளைஸ், டாக்குமெண்ட் இஷ்யூடு. இதில் தான் வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 1 ரெக்கார்ட் ஃபார்மேட் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். சரி, இதெல்லாம் முதல்ல நம்ம என்னங்கிறத டீட்டெயில்ஸாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து பார்த்துடுறோம். B2B இன்வாய்சஸ், B2Bனா என்னன்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ண வேண்டும். இந்த B2B டிரான்சாக்ஷனில் அனைத்து வாடிக்கையாளரும் ஜிஎஸ்டி பதிவு செய்யப்பட்ட நபராக இருப்பதோடு ITC அதாவது இன்கம் டேக்ஸ் கிரெடிட் பெற தகுதி உடையவராக வந்து இருப்பாங்க. இந்த B2B இன்வாய்ஸில் என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரிசீவர் ஜிஎஸ்டி நம்பரு, இன்வாய்ஸ் நம்பரு, இன்வாய்ஸ் டேட்டு, டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ, ஜிஎஸ்டி ரேட்டு, டேக்ஸபிள் வேல்யூ, ஐஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, இதெல்லாம் வந்து நீங்கள் என்னென்ன வேல்யூங்கிறத வந்து தெளிவாக வந்து நீங்கள் வந்து ரெக்கார்டு பண்ணணும். குறிப்பாக இதில் இன்டர் அண்டு இன்ட்ரா அதாவது ஸ்டேட்டுக்கு உள்ளே நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன், ஸ்டேட்டுக்கு வெளியே நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை எல்லாத்தையுமே வந்து இன்வாய்ஸ் வைஸ் வந்து நீங்கள் ரெக்கார்டு வந்து பண்ணணும். இதுதான் வந்து B2B இன்வாய்சஸ். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா B2C இன்வாய்சஸ் அல்லது லார்ஜ் பெரிய இன்வாய்சஸ் அப்படின்னு வச்சுப்போம். B2C அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டு கன்சியூமர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டு கன்சியூமர் செய்யக்கூடிய டிரான்சாக்ஷனை ரெக்கார்டு பண்ண வேண்டும். இதில் இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன் அதாவது ஸ்டேட்டுக்கு வெளியே நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை வந்து இதில் வந்து ரெக்கார்டு பண்ண வேண்டும்.
and then state ku veliye nadakkakudiya transaction oda invoice value vandu evlo irukku nu pathina 250000 ku mele irukku consumer vandu compulsory unregistered customer ah dhaan irukkanum itc vandu idhukku vandu kedaikadhu idhula vandu pathina indha record la place of supply invoice number invoice date total invoice value gst rate taxable amount அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் இதை வந்து தெளிவாக வந்து நீங்கள் வந்து ரெக்கார்டு வந்து பண்ணணும் சரிங்களா. இதுதான் வந்து பி டு சி இன்வாய்சஸ். மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இன்வாய்சஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி வந்து பண்ணுவாங்க எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன். இந்த ரெக்கார்டை தான் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து குறிப்பிட வேண்டும். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பரு இன்வாய்ஸ் டேட்டு போர்ட்டோட கோடு அதாவது எந்த போர்ட்லேருந்து வந்து நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையில் வந்து நாலு போர்ட் இருக்குன்னா நாலு போர்ட்டில் எந்த போர்ட்டுங்கிறத வந்து நீங்கள் வந்து இதில் வந்து குறிப்பிட வேண்டும். அதாவது ஷிப்பிங் பில் நம்பரு ஷிப்பிங் பில் டேட்டு டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ ஜிஎஸ்டி பேமெண்ட்டு ஜிஎஸ்டி ரேட் ஆஃப் த ப்ராடக்ட்டு டேக்ஸபிள் வேல்யூ அமௌண்ட் ஆஃப் த டே அமௌண்ட் ஆஃப் த டேக்ஸ் இதை வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து குறிப்பிட வேண்டும் இந்த எக்ஸ்போர்ட் இன்வாய்சஸில் சரிங்களா. நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பி டு சி அதர் ஆர் ஸ்மால் இன்வாய்சஸ் பி டு சினா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் டு கன்சியூமர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் அல்லது இன்ட்ரா ஸ்டேட்டுக்கு வெளியே நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டுக்கு உள்ளே நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த டிரான்சாக்ஷனை வந்து இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். கன்சியூமர் அதாவது கன்சியூமர் அல்லது கஸ்டமர் அன்ரிஜிஸ்டர்ட் டீலராக மட்டும்தான் இருக்கணும். இன்டர்ஸ்டேட் அதாவது ஸ்டேட்டுக்கு வெளியே நீங்கள் ஏதாவது சேல்ஸ் ஏதாவது பண்ணீங்கன்னா அந்த ஒரு இன்வாய்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 250000 வந்து இருக்கணும். மேலே இருக்கக்கூடாது 250000 வந்து இருக்கணும். ஐடிசி வந்து எலிஜிபிள் வந்து இதில் வந்து கிடையாது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை இன்வாய்ஸ் நம்பரு இன்வாய்ஸ் டேட்டு டோட்டல் இன்வாய்ஸு வேல்யூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட்டு டேக்ஸபிள் அமௌண்ட்டு அமௌண்ட் ஆஃப் த டேக்ஸுங்கிறத தெளிவாக வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் சரிங்களா. அஞ்சாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நில் ரேட்டடு சப்ளைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நில் ரேட்டடு சப்ளைஸ் டிரான்சாக்ஷனை வந்து ரெக்கார்டு பண்ண வேண்டும். என்னென்ன நில் ரேட்டடு ஐட்டம்ஸ் அதாவது சப்ளை வந்து நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த ரெக்கார்டு அதை வந்து இன்வாய்ஸ் வச்சு ரெக்கார்டு வந்து பண்ணணும். நில் ரேட்டடு இன்வாய்ஸ் வேல்யூ எக்ஸம்ப்டடு இன்வாய்ஸ் வேல்யூ நான் ஜிஎஸ்டி சப்ளைஸ் இன்வாய்ஸ் வேல்யூ வந்து நீங்கள் வந்து இன்வாய்ஸ் வைஸ் வந்து இதை வந்து ஃபைல் பண்ணணும். ரிஜிஸ்டர் அல்லது அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் இன்டர் அல்லது இன்ட்ரா ஸ்டேட் வைஸு நீங்கள் சேல்ஸ் டிரான்சாக்ஷனை வந்து தெளிவாக வந்து குறிப்பிட வேண்டும். ரிஜிஸ்டர் அண்டு அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் இன்டர்ஸ்டேட் அல்லது இன்ட்ராஸ்டேட் வைஸு சேல்ஸ் டிரான்சாக்ஷனை வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து இதில் வந்து குறிப்பிட வேண்டும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நில் ரேட்டடு சப்ளைஸ். ஆறாவது கிரெடிட் ஆர் டெபிட் நோட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த டேபிளில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பதிவு செய்யப்பட்ட கஸ்டமராக மட்டும்தான் இதில் வந்து இருக்கணும். கிரெடிட் நோட் அல்லது டெபிட் நோட் டிரான்சாக்ஷனை பதிவு செய்ய வேண்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர் ஜிஎஸ்டி நம்பர் கிரெடிட் டெபிட் நோட்டோட நம்பரு கிரெடிட் டெபிட் நோட்டோட டேட்டு ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்பரு ஒரிஜினல் இன்வாய்ஸ் டேட்டு நோட்டோட டைப்பு நோட்டோட வேல்யூ சப்ளை டைப்பு என்ன ரீசனுக்காக வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க ஜிஎஸ்டி ரேட் எவ்வளவு டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளவு சென்ட்ரல் ஜிஎஸ்டி எவ்வளவு ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் த டேக்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத தெளிவாக வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ரெக்கார்டு பண்ணணும் அந்த ஆறாவது டேபிளில். ஏழாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் அண்ட் டெபிட் நோட்டு அன்ரிஜிஸ்டர் டீலர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் அண்ட் டெபிட் நோட்டோட அன்ரிஜிஸ்டர் டீலருக்கு நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ரெக்கார்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு டைப் இருக்கும். ஃபஸ்ட்டு டைப் என்ன டைப்னு கொடுக்கணும் பி டு சிஎல் பி டு சிஎஸ். பி டு சிஎல்னா பிஸ்னஸ் டு கன்சியூமர் லார்ஜ் இன்வாய்சஸ் பி டு சிஎஸ் பிஸ்னஸ் டு கன்சியூமர் ஆர் கஸ்டமர் ஸ்மால் இன்வாய்சஸ் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கிரெடிட் டெபிட் நோட்டோட நம்பரு கிரெடிட் டெபிட் நோட்டோட டேட்டு ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்பரு ஒரிஜினல் இன்வாய்ஸ் டேட்டு நோட்டோட டைப்பு நோட்டோட வேல்யூ என்ன ரீசனுக்காக ரிட்டர்ன் பண்ணாங்க ஜிஎஸ்டி ரேட்டு டேக்ஸபிள் வேல்யூ அமௌண்ட் ஆஃப் த டேக்ஸுங்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் தெளிவாக வந்து இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் சரிங்களா. அடுத்தது எட்டாவதா டேக்ஸ் லயபிலிட்டி அட்வான்ஸ் ரெக்கார்டட். ஒரு ப்ராடக்டை நம்ம சேல்ஸ் பண்ணுறோம்னு வச்சுப்போம் அதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட அட்வான்ஸ் வாங்குவோம் அந்த அட்வான்ஸை தான் இதில் வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் த சப்ளை சப்ளை டைப் அல்லது இன்டர் ஸ்டேட்டா அல்லது இன்ட்ரா ஸ்டேட்டா ஃபினான்சியல் இயர் என்ன
ரிட்டர்ன் ஃபைலிங் பீரியட் என்ன, ஜிஎஸ்டி ரேட் என்ன, கிராஸ் அட்வான்ஸ் அமௌண்ட் நீங்க அதில் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அமௌண்ட் ஆஃப் த டேக்ஸ் எவ்வளவுங்களை கால்குலேட் பண்ணி இது வந்து சொல்லிடும். இதுதான் வந்து டேக்ஸ் லயபிலிட்டி அட்வான்ஸ் ரிசீவ்டுங்கிற டேபிள், சரிங்களா. அடுத்தது ஒன்பதாவதா வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த அட்வான்சஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது அட்வான்ஸ் நம்ம ஏற்கனவே வாங்கியிருப்போம், அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், அந்த ரெக்கார்டை தான் வந்து இதுல வந்து குறிப்பிட வேண்டும். இதுலயும் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் த சப்ளை, சப்ளை டைப் அல்லது இன்டர்ஸ்டேட்டா அல்லது இன்ட்ராஸ்டேட்டா, ஃபினான்சியல் இயரு, ரிட்டர்ன் ஃபைலிங் பீரியடு, ஜிஎஸ்டி ரேட்டு, கிராஸ் அட்வான்ஸ் அமௌண்ட்டை கொடுத்தா ஐஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, அதாவது அந்த டாக்ஸ் எவ்வளவு, ஐஜிஎஸ்டி எவ்வளவு, சென்ட்ரல் ஜிஎஸ்டி எவ்வளவு, ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளவுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து கால்குலேஷன் பண்ணி சொல்லுவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த அட்வான்சஸ். பத்தாவதா வந்து பார்த்தீங்கன்னா அச்சஸ் அண்ட் வைஸ் சம்மரி ஆஃப் த அவுட்வர்ட் சப்ளைஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட அச்சஸ் அண்ட் சம்மரி டீடைல்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டும். என்ன எந்த ப்ராடக்ட் வந்து நீங்க சேல் பண்றீங்களோ அந்த ப்ராடக்டோட ஹச்எஸ்என் நம்பர் சம்மரி டீடைல்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹச்எஸ்என் கோடு, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அவுட்வார்ட் சேல்ஸ், யூனிட் குவான்டிட்டி கோடு, நம்பர்ஸா இல்ல கேஜிஎஸ்ஆர் லிட்டரா அப்படிங்கறத வந்து கொடுக்கணும், டோட்டல் குவான்டிட்டி எவ்வளவு, டோட்டல் வேல்யூ எவ்வளவு, டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூ எவ்வளவு, ஐஜிஎஸ்டி எவ்வளவு, சென்ட்ரல் ஜிஎஸ்டி எவ்வளவு, ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளவு அப்படிங்கறது தெளிவா வந்து இதுல வந்து நீங்க வந்து ரெக்கார்டு வந்து பண்ணணும், சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் இஷ்யூடு அப்படிங்கிற டேபிள், பதினோராவது டேபிள். இதுல வந்து பார்த்தீங்கன்னா அவுட்வார்ட் சேல்ஸோட இன்வாய்ஸோட சீரியல் நம்பரை வந்து மந்த் வைஸ் வந்து ரெக்கார்டு பண்ண வேண்டும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் நம்பரு, ஃபர்ஸ்ட் அதாவது ஃப்ரம் டூ அப்படின்னு இருக்கும், அதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் நம்பரை போடணும், லாஸ்டா இன்வாய்ஸ் நம்பர் ஏதோ அதை போடணும், டோட்டல் இன்வாய்ஸ் நம்பர் எதுன்னு போடணும், கேன்சல்டு இன்வாய்ஸ் வந்து நீங்க எத்தனை பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத போடணும், அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டலா நெட் இன்வாய்ஸ் நம்பர் எவ்வளவு அப்படிங்கறது போடணும். இதை வந்து பாத்தீங்கன்னா மந்த் வைஸ் வந்து நீங்க வந்து ரெக்கார்டு வந்து பண்ணணும், சரிங்களா. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டாரோட ஜிஎஸ்டார் ஒன்னோட டியூ டேட். இதுல வந்து ரெண்டு ரிட்டர்ன் இருக்கு, ஒன்னு வந்து குவார்டர்லி, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ரிட்டர்ன் இருக்கு. ஓகே, முதல்ல வந்து நம்ம குவார்டர்லி வந்து என்ன பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா 5 crore வரைக்கும், ஆனுவல் டேர்ன் ஓவர் 5 crore வரைக்கும் நீங்க இருந்தா நீங்க வந்து குவார்டர்லி ரிட்டர்ன் வந்து பண்ணலாம், சரிங்களா. இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குவார்டர் வந்து ஜனவரி டு மார்ச் 2022 வச்சுப்போம், டியூ டேட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 13 April 2022 வரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா April to June 2022 வச்சுருப்போம் இந்த குவார்டர்னு வச்சுப்போம், இதோட டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13 July 2022 அப்படிங்கிறது வரும், சரிங்களா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ரிட்டர்ன். இது வந்து ஆனுவல் டேர்ன் ஓவர் 5 crore மேலே இருந்ததுன்னா நீங்கள் வந்து மந்த்லி வந்து ஃபைல் ரிட்டர்ன் பண்ணணும் GSTR1. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து மார்ச், இப்ப வந்து மே நடக்குதுன்னா நெக்ஸ்ட் மந்த் 11th June வந்து நீங்க வந்து ஃபைல் ரிட்டர்ன் பண்ணணும் டியூ டேட்டு. ஜூன்னா வந்து 11th July வந்து ஃபைல் ரிட்டர்ன் பண்ணணும், சரிங்களா. ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கோங்க, அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.